நாமக்கல்லில் சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்து ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் வசித்து வரும் பார்த்தசாரதி என்பவரது வீட்டில் உள்ள சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரத் கேஸ் நிறுவன ஊழியர் அருண்குமார் சிலிண்டர் கசிவை சரி செய்ய முயன்றபோது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் தீயணைப்பு துறையினர் விபத்தில் சிக்கிய பார்த்தசாரதி, அவரது அண்டை வீட்டைச் சேர்ந்த தனலட்சுமி மற்றும் சிலிண்டர் நிறுவன ஊழியர் அருண்குமார் ஆகியோரை மீட்டனர். படுகாயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களை பரிசோதனை செய்ததில் பார்த்தசாரதியும் தனலட்சுமியும் ஏற்கனவே உயிரிழந்தது தெரியவந்தது. சிலிண்டர் நிறுவன ஊழியர் அருண்குமார் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்.